It's Thursday afternoon and I'm Kirti. ஆஃப்டர்நூன் லன்ச் எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும் தனியாக குக் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஐட்டம் தான் ஏதாவது செய்வேன். ஸோ கண்டிப்பாக நம்ம எக் ரைஸ் செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் அம்மா கிட்ட பேசும்போது அவனை விட்டம் நீங்கள் படைக்கலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீ நான்வெஜ் சாப்பிடாதன்னு ரிமைண்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஆஃப்டர்நூன் எனக்கு கொஞ்சம் ஒர்க்லோட் கம்மியாக இருந்தது. வேற ஒரு டீம் கிட்டேருந்து அப்டேட் வரணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கவே சரி ஏதாவது நம்ம குக் பண்ணுவோமே, எக் ரைஸ் தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கர்ட் ரைஸ் செஞ்சோன்னா அதுக்கு தனியாக மறுபடியும் ஏதாவது ஒரு சைட் டிஷ் செய்யணும், அது சாப்பிட்ற ஐடியாவும் இல்லை. வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்தது, அதனால் எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு அதை தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய கட் பண்ணதால ரைஸ் உடைய குவான்டிட்டி கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். கிச்சன் சிங்க் இன்னுமே சரி பண்ணல, கீழே அந்த பேஸ்கெட் இருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் அதில் வாஷ் பண்ணுற தண்ணி வெளியே போகாதுன்னு, இல்லைன்னா வெளியே தான் வாஷ் பண்ணியிருப்பேன். பீன்ஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஸோ அது மட்டும் கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எனக்கு இந்த ப்ரொக்கோலி சுத்தமாகவே பிடிக்காது. லாஸ்ட் டைம் வந்து தக்காளி தொக்கு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைம் ஃப்ரைட் ரைஸ் கூட சேர்த்து போட்டோன்னா அது மட்டும் தனியாக டேஸ்ட்டு தெரியாது, அதர் வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். ரைட் ஹேண்ட் கார்னரில் ஒரு பிங்க் ஷேட் தெரியும், அதுக்கு ரீசன் வந்து நான் மொபைல் ஸ்டாண்ட் வச்ச வீடியோ எடுக்கல, என்னுடைய அந்த கோதுமை பாக்ஸ் அது மேலே தான் மொபைல் வச்சு நான் எடுத்திருக்கேன். வீடியோ எடுக்கும் போது அந்த ப்ராப்பர் அலைன்மெண்ட் நான் செக் பண்ணாதால ஒரு சில இடத்துல மட்டும் இந்த பிங்க் கலர் ஷேட் தெரியும். இது என்னுடைய ஓன் குக்கிங்லாம் கிடையாது, யூடியூப்பில் நிறைய ரெசிபி பார்த்து அதிலிருந்து ஒன்று சூஸ் பண்ணி தான் நான் அன்றைக்கி செஞ்சது. எனக்கு வந்து ஓனாக எதுவும் செய்யலாம் வராதுங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டே அத்தை கிட்டே கேட்டுப்பேன், இல்லைனா யூடியூப் பார்த்து தான் செய்வேன். எனக்கு இந்த சோயா சாஸ் டேஸ்ட்டே செட் ஆக மாட்டேங்குது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வீட்டில் நான் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அந்த டேஸ்ட்டு ஓவராக டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு, இல்லைனா இன்னும் ட்ரையாக வந்திருக்கும். நான் அதை வச்சுட்டு மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு. அம்மா காலையில் தான் அவ்வளோ நேரம் சொன்னாங்க படைக்க முடியல, பூணூல் மாற்ற முடியல, இருந்தாலும் அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு அவ்வளோ தடவை ரிமைண்ட் பண்ணாங்க.
ஒரு விஷயம் நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொல்லும் போது அப்பதான் அந்த விஷயத்தை நம்ம மறந்துடுவோம். எனக்கு சுத்தமா ஞாபகமே வரல, இது போடக்கூடாதுன்னு சொன்னதானதான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டேன், பட் லாஸ்ட் மினிட்ல எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் வரல. ஃப்ரைட் ரைஸ்னால ஏன் மைண்டில் வர்றது ஃபர்ஸ்ட் எக் தான். ஸோ மறந்து போய் எப்பவும் போல எக் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்னு ஆரம்பித்தது அட் த எண்ட் அது ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் மாறிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது, எக் மட்டும்தான் அதிகமாக இருந்தது. பட் எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்னால் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா கூட அதில் மெயினாக எக் அதிகமாக இருக்கணும். ஆஃபீஸாக இருந்தால் எக் நூடுல்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது ஐட்டம் வாங்கும் போது டபுள் எக்காக போட்டு தான் அப்பையும் நான் வாங்குவேன். ஸோ எக்கு தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்க்குற எல்லாருக்குமே இது வரைக்குமே தெரிஞ்சிருக்கும். தனியாக இருக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே பசிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒர்க்லோட் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ஆகிடும். வித்து இருக்கும் போதெல்லாம் ஒர்க் தான் அதிகமாக பண்ணிகிட்ருப்பேன், அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. அரவுண்ட் ஒரு 2:30 தான் நான் லன்ச்சே சாப்பிட்டேன், பட் 4:15 ஒரு 4:30க்குலாம் எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ வந்து எனக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரூ காஃபி தான் போட்டுட்ருந்தேன். என் அக்கௌண்ட்லேருந்து நான் ரிலீஸ் ஆக போகிறேன் ரொம்ப ஆசையாக காட்டினாங்க. நானும் ரிலீஸ் ஆக போகிறேன், அட்லீஸ்ட் ஒரு 1 month ஃப்ரீ பூலில் இருக்கலாம், கொஞ்ச நாள் ஒரு ஃப்ரீ பூல் பீரியடு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். பட் நம்மளுடைய டெட் எண்டு வர டைமில் புது ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணி நீ அதே அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும்னுட்டாங்க. நம்மளுடைய ஆசையில் ஒரு லோடு மண்ணிலே கூட்டிட்டாங்க. ஆஃபீஸ் வியர் ஆர் டெய்லி வியர் குர்த்தி கலெக்ஷன் கம்மி ரேட்டில் இருந்தால் ஷேர் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னுடைய ஆஃபீஸ் வியர் அண்ட் டெய்லி வியர் குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக 90% ஆஃப் த குர்த்திஸ் வந்து லெஸ் தென் 400 இல்லைனா 350 தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பம் தான் அதிக ரேட்டில் போடணுமா கம்மி ரேட்டில் போடணுமான்னு. எனக்கு வந்து கம்மி ரேட்டில் போட்டாலும் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தால் போதும். எந்த அளவுக்கு அது ப்ரெசென்டபிளாக போடுறோம் அப்படின்றது தான் மெயினான பாயிண்ட். ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு ஃபியூ குர்த்திஸ் மட்டும் கம்மி ரேட்டில் எது எது இருக்கோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பார்க்கலாம். இந்த குர்த்தியோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா லிபாஸ். இது நான் வாங்கும் போது ரேட்டு 350. நான் இப்போ எல்லா குர்த்தியோடைய லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன், ரேட் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அது எந்த ரேட்டில் வருதுன்னு பாருங்கள். பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா 450 அபவ் போகாது அதிக ஆஃபரில் போட்டால் கூட. இது காட்டன் மெட்டீரியல் தான். லென்த்தும் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த குர்த்தியுடைய பிராண்ட் பிங்க் பை ஜூனிப்பர். அமேசானில் வாங்கினது, லிபாஸ் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இதனுடைய ரேட் நான் வாங்கும் போது 340 rupees, இப்போ வந்து இது 440 கொடுத்துருக்கு. பட் எப்போ வேணால் ரேட்டு குறையும். உங்களுக்கு இது வந்து வர்த்தாக இருந்துச்சுன்னா 440 நீங்கள் வாங்கலாம் நினச்சிங்கன்னா வாங்கலாம், இல்லைன்னா அமௌண்ட் கம்மியாகும் போது வாங்கலாம். இந்த டிசைன்லேயே ரெண்டு கலர் காம்பினேஷன் வச்சுருந்தாங்க. இது வந்து ப்ளூ அண்ட் பிளாக், இன்னொன்று வந்து பிங்க் அண்ட் ப்ளூன்னு இருந்தது. எனக்கு வந்து பிளாக் ரொம்பவே ஃபேவரெட். என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் மிக்சரில் தான் இருக்கும். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிடவே இந்த ட்ரெஸ் நான் எடுத்திருக்கேன். ஹேண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த குர்த்திஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன், எனக்கு இந்த ஹேண்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியல இந்த வெரைட்டி, அதனால் இது மட்டும் அப்படி தான் வச்சுருக்கேன். இந்த குர்த்தியும் நான் அமேசானில் தான் வாங்கினது, பியூர் காட்டன். இது நான் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2017 or 2016 இருக்கும், அப்போ தான் நான் வாங்கினது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் எப்போ வரைக்கும் போகவே இல்லை. எதர் ஆரஞ்ச் இல்லைனா எல்லோ லெகின் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். இதனுடைய பிராண்ட் நேம் வந்து ராஜ்மந்திர் ஃபேப்ரிக்ஸ். இதனுடைய ரேட் 360 வாங்கினேன், இப்போது இது வந்து 460 something இருக்குது. என்னோட நேரம் நான் வீடியோ இது அப்லோட் பண்ணும் போது ரேட் ஏற்றிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், விருப்பம் இருந்தால் இதை நீங்கள் வாங்கி பார்க்கலாம், இல்லைனா ஆஃபரில் அதை ரெடியூஸ் பண்ணும் போது வச்சு பாருங்கள்.
இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் குர்த்தின்னு சொல்லலாம். இது போத் வெஸ்டர்ன் அண்ட் நம்மளுடைய ட்ரெடிஷன் அந்த பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே பட்டன்ஸ் தான் ஓப்பன். நான் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இதை நான் போடுறது கிடையாது, குர்த்தி மாதிரி தான் போடுறேன். இன்கேஸ் நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டாக போடணும்னு நினைச்சா ஜீன் வித் டி ஷர்ட் போட்டு மேலே இது ஓவர் கோட்டாக போட்டுக்கலாம். இல்லைனா எந்த பட்டனுமே ஓப்பன் பண்ணாமல் குர்த்தி வித் லெகின் பேர் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதனுடைய ரேட் வந்து 340 ரூபீஸ் தான். இது நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதனுடைய லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா குர்த்தியோடைய லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய விருப்பம் தான், இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கலாம். இது விஷுத் மெட்டீரியல் தான். இது நான் ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினேன். இது வந்து ரெண்டு காம்பினேஷன்ல இருக்கும். ஒன்று வந்து இந்த ரெட் கலர்ல இருக்கும், இன்னொன்று வந்து ப்ளூ கலர். இது ரேட் எப்பவுமே அதிகமாக இருக்கும், பட் நான் வாங்கும் போது கம்மியாக வந்திருந்தது. இதனுடைய ரேட் வந்து 420க்கு நான் அப்போ வாங்கினேன். நான் இது வந்து 400 பிலோ தான் வாங்கினேன்னு நினைச்சேன். பட் இதை நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரேட் கன்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்து 420க்கு வாங்கினேன். இதனுடைய மினிமம் ரேட்டே 600 சம்திங் இருக்கும். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆஃபர் டைம்ல சம்டைம்ஸ் அவங்க கம்மி பண்ணி போடுவாங்க. நிஜமாவே இந்த குர்த்தி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த குர்த்தியுடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்க அந்த ரெண்டு நாட் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குர்த்தி அமேசானில் தான் வாங்கினது. நான் வாங்கும் போது ரேட் பார்த்தீங்கன்னா பிலோ 350 தான் இருந்தது. இப்போ இதனுடைய ரேட் 314 ரூபீஸ். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான் கிடையாது, ஆனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நமக்கு வந்து போட்டிருக்க ஃபீலே இல்லாத அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக தான் இருந்தது. நான் எனக்கு வந்து எல்போ லெவலுக்கு வேணுன்றதுக்காக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். போட்டிங்கன்னா பிளாக் வித் ரெட் காம்பினேஷனுக்கு ரொம்பவே கான்ட்ராஸ்ட் அழகாக இருக்கும். நியூ ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணதுலேருந்து நைட் ஒரு 8 PM தான் ஆன்சைட் கவுண்டர் பார்ட் கூட ஸ்டேட்டஸ் கால் இருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டின்னருக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா கால் ஒரு 9 or 9:15 முடியும். ஓவரால் எல்லாமே டிஸ்கஷனோடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மித்து வரவும் இல்லை வீட்டுக்கு, அவர் பசியில் வருவாரே அப்படின்றதுக்காக முன்னாடி கொஞ்சம் ஐட்டம் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வெஜிடபிள் குருமா தான் செய்ய போகிறேன் நம்ம இத்துக்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் கால் பண்ணப்போ கூட நான் சப்பாத்தி செய்கிறேன்னு தான் சொன்னேன், சைடிஷ் என்னன்னு சொல்லலை. நான் இதான் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நீ சொதப்பிடவே செய்யாதுன்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் நான் சூப்பராக பண்ணுறேன் இந்த டைம்னு யூடியூப் பார்த்து தான் இதையும் நான் ட்ரை பண்ணேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி ரெண்டுமே அடித்து போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் நான் அப்படி தான் போட்டிருக்கேன். ஈவினிங் தான் இந்த குருமா செய்கிற பிளானே வந்தது. மதியானமே யோசிச்சுருந்தேன்னா பச்சை பட்டாணி அப்போவே ஊற வச்சு வச்சுருப்பேன். இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு தாட் வந்தது பச்சை பட்டாணியை நம்ம ஊற வைக்கணுமே. அதனால் கொஞ்சம் நேரம் சுடுத்தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 6 to 7 விசில் வச்சுருந்தேன். அப்போ தான் அது சூப்பராகவே எழுந்து வந்திருந்தது. ஆல்ரெடி 2 கிரீன் சில்லி நான் போட்டிருந்தேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா பிளெயின் சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் வேற நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டேன். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, பட் காரம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகிடுச்சு.
இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 வெசல் வச்சுருந்தேன். பச்சை பட்டாணி அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருந்தது. ஆல்ரெடி பண்ணியிருந்ததில் கொஞ்சம் ஒரு முக்காப்பாக தான் வெந்திருந்தது. இது கூட சேர்த்து வைக்கும் போது நல்லாவே வந்திருந்தது. எயிட் ஓ கிளாக் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே குருமா ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெறும் சப்பாத்தி மட்டும்தான் போடணும். அதையும் போட்டு வைக்கலான்னு பார்த்தேன், பட் அதுக்குள்ளே எனக்கு மீட்டிங் டைம் ஆகிடுச்சின்னு வந்துட்டேன். சரி, மித்து கிளம்புறதுக்கு அப்போ வரைக்கும் கால் பண்ணவே இல்லை. அவர் கால் பண்ணார்னா அதுக்குள்ளே போட்டு நம்ம ஹாட் பேக்கில் வைக்கலான்னு பார்த்துருந்தேன். மீட்டிங் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. வந்து குருமா ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கே பிடிச்சிருந்தது, பார்க்க எனக்கு பிடிச்சிருந்தது. பட் டேஸ்ட் அந்த காரம் மட்டும் இல்லைன்னா நிஜமாகவே என்னோடய குருமா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். நான் செய்கிற சப்பாத்தி எப்படி பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வருது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வெரைட்டி ஆஃப் குக்கிங் செய்ய தெரியலனாலும் ஒரு சில ஐட்டம் வந்து பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். சப்பாத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே வரும். அந்த மாவு ரோல் பண்ணும் போது ஒவ்வொரு டைரக்ஷன் நான் திருப்பி திருப்பி போடுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த எல்லா கார்னரையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக போடுவேன். டைம் இருக்கும் போது நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். டைம் இல்லைன்னும் போது நமக்கு என்ன வருதோ ஷேப் அதை தான் அப்படியே போடுறது. எந்த ஷேப் இருந்தாலும் டேஸ்ட்டு ஒன்று தான். பட் எனக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் தான் எப்போவுமே நான் போடுவேன். அதனால் ஒவ்வொரு டைம் நான் ரோல் பண்ணி வரும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வருதா என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் தவாவில் போடுவேன். மித்துவுக்கு நார்மல் சப்பாத்தி, எனக்கு மட்டும் லேயர் சப்பாத்தி. டைம் எனக்கு நிறையவே இருந்தது, அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி லேயர் சப்பாத்தி தான் போட்டேன். மித்துவுக்காக தான் ஆசாசியா சப்பாத்தி வித் வெஜ் குருமா நான் செஞ்சேன். அவருக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தது, பட் காரம் மட்டும் அதிகமாக இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். அதனால கூட அந்த காரத்தை காம்பன்சேட் பண்றதுக்காக கர்ட் வச்சு தான் அவர் சாப்பிட்டாரு. இந்த வீடியோ இதோட முடியுது. இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.